அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் இரட்டை பார்வை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் கிராமியன். வணக்கம். இரட்டை பார்வை குறித்து சொல்லுங்கள். இரட்டை பார்வை என்பது இரண்டு சொற்களால் ஆகிய ஒரு தொடர். இரட்டை என்பது இரண்டு அல்ல, அது இரட்டையாக இருக்கக்கூடிய ஒன்று. இரட்டை இலை என்பது வேறு, இரண்டு இலை என்பது வேறு. ஒரு காம்பிலே இருந்து இரண்டு இலைகள் ஒட்டி இருக்குமானால் அது இரட்டை இலை. வெவ்வேறு காம்புகள் வழியாக இரண்டு இலைகள் இருக்குமானால் அது இரண்டு இலை. இந்த உலகம் இரட்டையாகத்தான் எல்லாவற்றிலும் இருக்கிறது. நம் உடலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் கண்ணிரட்டை, மூக்கு ஒன்றாக இருந்தாலும் இரட்டை துவாரம், அதை நாசி துவ் ஆரம் என்பார்கள். துவ் ஆரம்னா துவ் என்பது இரட்டை என்பதை பொருள். துவைதம் என்கிற இந்திய தத்துவ முறைக்கு பெயர் துவைதம்னா இரட்டை என்பது பொருள். அத்வைதம் என்றால் அது இரண்டு அல்ல ஒன்று என்று சொல்லுகிற தத்துவம். இரண்டு அல்ல ஒன்று என்றால் அந்த இரண்டுக்குள்ளேயே ஒன்று அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அத்வைதம். துவைதம் என்பது என்னவென்றால் இல்லை, அது இரு சமக்கூறுகளாக இருக்கிறது என்பதுதான் துவைதம் என்பது. தமிழிலுடைய அரையர் என்ற தத்துவம் என்ன என்றால் ஒரு ஒன்றினுடைய இரு சமக்கூறுகளுக்குத்தான் அரை என்று பெயர். ஒன்றிலிருந்து இன்னொன்றை குறைந்த அளவு பிரித்துவிட்டு அதை அரை என்று நாம் சொல்வதில்லை. ஏனென்றால் இது முக்கால், இது கால் என்று சொல்லுவோம். இது காலை அரைக்கால், இது வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அரைய அரைக்கால் என்று சொல்லுவோம். அப்படி பிரித்து காணுவோம் மொழிய முழுமையாக ஒன்றை இரண்டாக பிரித்து இரண்டும் சமமாக இருப்பதால் நம்முடைய அடையாளம்தான் தராசு. தராசு என்பது இரண்டும் சமமாக இருக்கிற பொழுது ஒன்று கீழே இறங்காமல் இன்னொன்று மேலே ஏறாமல் இரண்டும் சமமாக இருக்கிற அந்த நிலைக்குத்தான் பெயர் எடுத்தல் அளவை. எடுத்தல் என்றால் தூக்குதல். தூக்கு என்பது தமிழினுடைய பழைய எடைமுறை. காய்களை ஒரு தோலால் ஆகிய ஒரு பொருளிலே வைத்துவிட்டு மேலே ஒரு பெரிய தடி காம்பு ஒன்றை வைத்து அதை கயிறிலே கட்டி மேலே தூக்குவார்கள். அந்த தூக்கிலே இருக்கிற கோல்ட்டுக்கு ஏற்ப இது எத்தனை தூக்கு எடை என்பதை கண்டறிவார்கள். அது வீடுகளிலேயும் மற்ற கடைகளிலேயும் சென்ற நூற்றாண்டு வரை இங்கே நடைமுறையிலே இருந்து கொண்டிருந்த ஒன்றுதான். அந்த தூக்கு என்ற அந்த எடுத்தல் அளவை என்கிற எட்டு என்கிற அந்த அடிப்படையில் இறங்குகிற அரை அறையாக இயங்குகிற அந்த அளவு முறைக்கு பெயர் சமமான அளவு. அதனால் சமத்துவம் என்பார்கள். சமம் என்றால் ஈக்குவல், துவம் என்றால் இரட்டை. இரண்டும் ஈக்குவலாகத்தான் இருக்கும். நீங்கள் ஈக்குவலாக இல்லைன்னா அது சமம் இல்லை. அதனால தான் ஈக்குவாலிட்டி என்பதை காட்டுவதற்காக கூட இரண்டு கோடுகளை போடுகிறார்கள். இது குறித்து நாம் பார்க்கணும்னா இரட்டை பார்வை நம்முடைய கண்களிலே இருக்கிறது. இரண்டு கண்களாக இருந்தாலும் கூட அதனுடைய பார்வை ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் இரட்டை பார்வை என்று சொல்கிறோம். இது இன்னும் விளக்கமாக காணக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தலைப்பு. இரட்டை பார்வை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் முனைவர் குமார்.